ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் இயக்குனர் ராபர்ட் ஜெமஸ்கி இயக்கத்தில் டாம் ஹேங்ஸ் லீட் ரோல் பண்ணியிருக்கும் ஒரு அனிமேட்டட் மூவி பினாக்கியோ. இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ நம்ம இன்னைக்கு சேனலில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பினாக்கியோ, பினாக்கியோ வந்து காமிக்ஸ்லலாம் வந்த ஒரு கதை தான். ஸோ இந்த கதையை பேஸ் பண்ணி அனிமேட்டட் மூவியாக எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, படத்தோட ஹீரோ டாம் ஹேங்ஸ் வந்து ஒரு மரத்தாலான பொம்மைகள், அதுக்கப்புறம் கிளாக்ஸ் அதெல்லாம் பண்ணக்கூடியவர், அது பண்ணி விற்கக்கூடியவர். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அவரோட இறந்து போன அவரோட பையனோட நினைவில் ஒரு பொம்மையை செய்கிறாரு. அவர் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி அந்த பொம்மை இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பப்பெட் மாதிரி, அதாவது இந்த பொம்மலாட்டத்துக்கெலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொம்மை இருக்குது. ஸோ அந்த பொம்மையை பார்த்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, அவரோட பையனை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு ஒரு ஃபேரி வந்து அந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்குது. ஸோ அந்த பொம்மைக்கு உயிர் மட்டும் இருக்குது, நல்லது கெட்டதெல்லாம் தெரியல. ஸோ அந்த பொம்மைக்கும் இந்த அப்பாக்கும், அந்த மகனுக்கும் அப்பாக்கும் இருக்கக்கூடிய உறவை இந்த படத்தில் எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. அந்த பொம்மை வந்து வெளியில் போகுது, அதுக்கப்புறம் அது ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், அவங்க அப்பாவை எப்படி மிஸ் பண்ணிவிடும், அதுக்கப்புறம் லாஸ்டில் அந்த அவங்க அப்பாவை அது மீட் பண்ணுதா, ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இதுக்கு நடுவில் வந்து அந்த பொம்மை மாட்டிக்கிற ஒரு ஒரு இடம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பப்பெட் ஷோ நடத்தக்கூடிய ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப குண்டா ஒரு பயமாக இருக்கிற மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் மாட்டிக்கும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வரும், அந்த பப்பட் ஷோலாம் அந்த ஸ்டேஜில் வந்து நடக்கக்கூடிய ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறமா தப்பிச்சு போய் இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்கும். அங்கே வந்து ஒரு ப்ளஷர் ஆயிலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சின்ன பசங்கள்லாம் எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க, அந்த இடத்தையும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி அவங்க வந்து கரெக்டாக வந்து சேர்ந்தாங்களா இல்லையா, அதுக்கு நடுவில் அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பூச்சி, அதுதான் அவருக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கும், அந்த மனசாட்சியாக அந்த பூச்சி இருக்கும். இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து போலார் எக்ஸ்பிரஸ் டைரக்ட் பண்ணார் இல்லையா ராபர்ட் ஜெமஸ்கி, அவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதனாலேயே என்னன்னு தெரியல, இந்த படத்தில் நிறைய இடத்துல வந்து நம்ம போலார் எக்ஸ்பிரஸ் சீன்ஸை வந்துட்டு பார்க்க முடியுது, நிறைய அப்படியே அந்த சீன்ஸ் மாதிரியே நம்மளுக்கு தோன்றது அவாய்ட் பண்ண முடியல. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, படத்தோட விஷுவல் சொல்லுவேன், விஷுவல் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அனிமேஷன்லாம் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வாய்ஸ் ஆக்டர்ஸும் அந்த பர்டிகுலராக அந்த குட்டி அந்த பையன் கேரக்டருக்கு பேசியிருக்கக்கூடிய பெஞ்சமின்லாம் அவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிக், அந்த ஒரு பப்பட் ஷோ நடக்கும் சொன்னேன் இல்லையா, அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு அந்த மியூசிக் எல்லாம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. முக்கியமாக அந்த விஷுவல் தான், அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு வேல் ஃபைட்டும் இருக்கும், அந்த சீன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் இதெல்லாம் இருந்தாலும், நெகட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் நான் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல போலார் எக்ஸ்பிரஸ்ஸை நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து ஹீரோ கேரக்டராக பண்ணக்கூடிய நம்ம டாம் ஹேங்ஸ் வந்து அவ்வளோவா அவருக்கு வந்து கேரக்டர் எழுதப்பட்டது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் தான் வராரு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் கொஞ்சம் நேரம் வராரு, படம் ஃபுல்லாக அவர் ட்ராவல் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து வில்லன் கதாபாத்திரத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்கல. அவங்க இப்போ நம்ம ஜூட்டோப்பியா அப்புறம் மோனாலாம் பார்த்தீங்கன்னா, அது கரெக்டாக அந்த ஜூட்டோப்பியாலலாம் அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், அது ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க, கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து கரெக்டாக வில்லன் கேரக்டர்னு எதுவும் இல்லை. பட் இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைங்களோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அதாவது இது அவங்களுக்கான படம் மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்கு நிறைய கருத்தும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஓவராலாக அந்த படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். பை.